வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நாளை சென்னையில் உள்ள அனைத்து தொடக்க நடுநிலை உயர்நிலை மேல்நிலை பள்ளிகள் வழக்கம் போல் செயல்படும் என்று அம்மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அறிவித்துள்ளார். அனைத்து விதமான ஒப்புதல்களும் பெற்ற பின்னரே கலைஞருக்கு பேனா நினைவு சின்னம் அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்படும் என தமிழ்நாடு பொதுப்பணித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து அரசு பேருந்துகளிலும் GPS கருவி பொருத்தும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மருத்துவத்துறையில் ஒப்பந்த செவிலியர்களுக்கு பணி நியமன ஆணையை வழங்கினார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அரசுமுறை பயணமாக வருகின்ற ஜூன் மற்றும் ஜூலை மாதத்தில் அமெரிக்காவுக்கு செல்ல உள்ளார். MBA MCA படிப்புகளுக்கான டான்செட் நுழைவுத் தேர்விற்கு வருகின்ற பிப்ரவரி 22 விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இன்று சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கன்னியாகுமரி, நெல்லை ஆகிய மாவட்டங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதன் காரணமாக இன்றும் நாளையும் சதுரகிரி மலைக்கு பக்தர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 74 லட்சம் வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற லோக்சபாவில் மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சர் பிரகலாத் சிங் பட்டேல் அவர்கள் தெரிவித்துள்ளார். பழனி தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பழனியில் 26 இடங்களில் காவல்துறை சார்பில் உதவி மையங்கள் ஏற்படுத்தப்பட உள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனமழையின் காரணமாக இன்று காரைக்கால் மாவட்டம் மற்றும் திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரத்தில் இருந்து சென்னைக்கு விரைவில் விமான சேவை தொடங்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மதுரவாயில் துறைமுகம் ஈரடுக்கு உயர்மட்ட பாலம் அமைக்க நிபந்தனைகளுடன் மத்திய அரசின் சுற்றுச்சூழல் நிபுணர் குழு ஒப்புதல் அளித்துள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த மண்டலத்தின் காரணமாக தூத்துக்குடி துறைமுகத்தில் 3 புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. அரசு நிலத்தை ஆக்கிரமித்து வீடுகள் கட்டியுள்ளவர்களிடம் 10 மின்கட்டணம் வசூலிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் இன்று தை தேரோட்டம் நடைபெற உள்ளது. புதுவை சட்டப்பேரவை கூட்டம் இன்று நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் தொடர்பாக சசிகலா அவர்களை உறுதியாக சந்திப்பேன் என்று OPS அவர்கள் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அன்பழகன் அவர்களின் பள்ளி மேம்பாட்டுத் திட்டத்தில் 35 கோடி மதிப்பில் கட்டடங்கள் கட்ட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்ட அரசு பள்ளிகளில் செயல்படுத்தப்பட்டு வரும் முதலமைச்சரின் காலை உணவுத் திட்டத்தை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேரில் ஆய்வு செய்தார். ஒன்றிய பட்ஜெட் ஏமாற்றம் அளிக்கக்கூடிய பட்ஜெட் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கூட நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை என்பது வேதனை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். இன்று தென் தமிழக மாவட்டங்களில் அநேக இடங்களிலும், வட தமிழக மாவட்டங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 784 கோடியில் பள்ளி வகுப்பறைகள் கட்டும் பணியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். ஆண்டுக்கு மொத்த வருமானம் 7 லட்சம் வரை வருமான வரி கிடையாது என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலின் வேட்பாளராக ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் சார்பாக செந்தில் முருகன் அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார். வருகின்ற பிப்ரவரி 5 தைப்பூசம் மற்றும் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு சேலம் கோட்டத்திலிருந்து பழனி, வடலூர், திருவண்ணாமலை, கபிலர்மலை, காளிப்பட்டிக்கு சிறப்பு பேருந்துகள் வருகின்ற 4 முதல் இயக்கப்பட உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு இன்று ஒரே நாளில் 520 ரூபாய் குறைந்து 1 43,520 ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது. அதே போல் 1 கிராம் வெள்ளியின் விலை 76.40 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.